அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் சிவப்பிரகாசத்தை அனுபவிக்க திருவருள் துணை நின்றிருக்கின்றது. அந்த வகையில் திரு சிவப்பிரகாசத்தை நாம் தொடங்கியிருக்கின்றோம். உமாபதி சிவாச்சாரியார் நம்முடைய தத்துவ மரபில் எவ்வளவு பெரிய தொண்டினை ஆற்றியிருக்கின்றார் என்பதை நீங்கள் சிவப்பிரகாசத்தின் மூலமாக உணர முடியும். பொதுவாக சிவ ஞான போதம் என்பதற்கு பிறகு சித்தி என்று சிவஞான போதத்தை அடைகிற வழி, அதை சித்திக்க பெறுகிற வழி அல்லது அதை தெரிந்து கொள்ளுகிற வழி என்பதாக அருள் நந்தி சிவாச்சாரியார் அமைத்தது சிவஞான சித்தியார். அதை சிவஞான போதத்திற்கு உரிய செய்யுள் உரை என்பதாக மரபிலே சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலே இருக்கிற விளக்க சார்பு ஆகமங்களை அடிப்படையாக கொண்டது என்று சொல்லப்படுகின்றது. அதனையே அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய சிவஞான முனிவரும் வருகிறார். ஆனால் சிவஞான முனிவர் கூட சிவஞான மாபாடியத்தில் சிவப்பிரகாசம் உமாபதி சிவத்தை அடியொற்றி அதை விளக்கவில்லை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது. இதுதான் உண்மை. மேற்கோளாகவே சிவப்பிரகாசத்தை அவர் அருகி ஒரு இரு இடங்களில்தான் குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் உள்ளே புகுந்து பார்த்தால் தெரியும். ஏன் அப்படி ஒரு நிலை வந்தது? இன்றைக்கு நாம் பார்க்கிற முறை, எல்லாவற்றையும் பெருமையாக நினைக்கிற முறை, உங்களுக்கு மரபாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு அமைப்பு, இதனால் நீங்கள் அதில் என்ன வித்தியாசம் என்பதை அனுபவிக்கவில்லை. ஆனால் உமாபதி சிவம் சிலையை அடிப்படையாக கொண்டு வந்து நமக்கு ஒரு சாத்திர மரபில் நேரடியாக திருஞான சம்பந்தரை காட்டுகிறார். இதுதான் விஷயம். நேரடியாக திருஞான சம்பந்தரை காட்டுவதற்கு உரிய நூல் என்று சொன்னால் அது சிவப்பிரகாசம்தான். ஏதோ நாம் வந்து அது ஒப்புக்காக இழுத்து பிடித்து சமாதானம் சொல்லுவது என்பதாக இல்லாமல் அதை ஒரு வரலாற்று தன்மையோடு பார்த்தால் இந்த உண்மையெல்லாம் தெரியும். ஏனென்றால் தில்லையை பொறுத்தவரை அந்த சிதம்பரம் அல்லது தில்லையை அடிப்படையாக கொண்டு இயங்குவது என்பது கொஞ்சம் வித்தியாசம் அல்லது வேறுபாடானது. தில்லை மரபு இப்போ நீங்கள்லாம் அனுபவிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது அந்த கோயில் பேர் அப்படின்னு மட்டும் இல்லை. அது சிதம்பரம் என்று ஒரு தலம் வந்தது. எந்த அடிப்படையில்? மற்ற இந்த சிவலிங்கம் எல்லாம் இல்லாமல் நடராஜ பெருமானுடைய விஷயமாகவே நிலை நின்றது அப்படின்னு ஒரு விஷயத்தோடு பார்க்கணும். அந்த தில்லை வரலாற்றில் நாம் உமாத சிவாச்சாரியாரை பெருமையாக நடராஜர் தேர் ஓடுறதுக்கு கொடியேறதுக்கு இவர் உதவி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி தான் அதை பதிவு பண்ணுறோம். ஆனால் தில்லையை வைத்து ஒரு சாத்திர மரபு தொடங்குகிறது அப்படிங்கிறது தானே அதில் இருக்கிற உண்மை. திருவாவடுதுறை ஆதீனத்தை சார்ந்தவர்கள்தான் சிவஞான முனிவர். நம்முடைய உமாபதி சிவத்துக்கும் அது பொருத்தமான இடம்தான். ஆனால்
சாஸ்திரம் என்று விளக்கும் பொழுது இவர் ஒரு படி அல்லது ஒரு பொடி வைத்து ஏன் பேசுகிறார் அப்படிங்கிறது தான் தொடக்கத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கினாலும் சரி, இல்லை கடைசியில் தெரிஞ்சுக்கினாலும் சரி. ஆனால் நாம் அந்த சிவப்பிரகாசத்தை சிவஞான போதத்துக்கு எதிர்நூல்னு அனுபவிக்க வேணாம். ஞான போதம் என்பதாக இல்லாமல் பிரகாசமாக அனுபவிப்பது என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம். அதை தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் வந்து இவரை வச்சு அனுபவித்தோம். யாரை வச்சு? நம்ம கண்ணப்ப நாயனார் அந்த குரு பூஜையை ஒட்டி அது நமக்கு தொடங்கியது. அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா, மற்ற சாஸ்திர அணுகுமுறையெல்லாம் இல்லாமல் நேரடியாக ஒரு ஆன்ம அனுபவம் என்பதாக வருவது தான் சிவப்பிரகாசம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு அந்த கண்ணப்ப நாயனார் குரு பூஜையை ஒட்டி நாம் அன்னைக்கு முதல் நாள் அதை கொஞ்சம் நினச்சி பார்த்தோம். அதாவது நேரிடையான ஆன்ம அனுபவமாக அமைந்தால், சிவம் என்பது அமைந்தால் அது சிவப்பிரகாசம். அதுக்கு வேற எந்த ரிச்சுவல்ஸ் அல்லது சடங்கு இதெல்லாம் இல்லை. ஏன்னா கண்ணப்ப நாயனார் வரலாற்றுக்குள்ள நாம் இந்த பிறப்பில் அவர் எந்த பிறப்பில் அடைஞ்சாலும் சரி, இந்த பிறப்புக்குள்ள அவர் என்ன அடைஞ்சார், நேரடியாக அனுபவம் அடைஞ்சார். இன்னும் கூடுதலாக அவருடைய வரலாற்றில் அவர் எப்படி புறக்கிறார், மலை மேல் இருக்கிற முருகனை வழிபட்டுத்தான் அந்த கண்ணப்ப நாயனார் பிறந்தார்னு சேர்க்கிறார் நமக்கு சொல்கிறார். அப்போ அது வரும்போதே ஒரு பெரிய விஷயமா அது தெரியுது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சடங்குகளை தாண்டி ஒரு பெரிய பரம்பொருள் அனுபவமாக அதுக்குள்ள ஒரு கண்ணப்ப நாயனார் வரலாற்றுக்குள்ள ஒரு இணைப்பு இருக்கிறது. ஏன்னா முருகன் அப்படின்னு வந்தாலே அவன் வந்து யார், வெளி என்பதாக சொல்லப்படுகிற ஒரு அடையாளம் இல்லாத கடவுள் தன்மையை குறிப்பதற்காக குகையில் இருக்கிற ஈசன் அல்லது குகையாக இருக்கிற ஈசன் அப்படிதான் குகேசன். அதில் முருகனும் இல்லை சிவனும் இல்லை, குகை என்பதாக நமக்கு உள்ளே இருக்கிறவன் அதான். அதே மாதிரி எல்லாவற்றையும் நிறைத்து கொண்டு அவன் குகையாக இருக்கிறான். அது வெளி, இது வெளிக்கு உள்வெளி, ரெண்டு இருக்கு மொத்தம். வெளியாக இருப்பவன் குகையாக இருக்கிறான், வெளிக்கு உள் வெளியாக இருப்பவன் குகைக்கு உள்ளே இருக்கிறான். இந்த பேர் தான் குகேசன். வெளிக்கு உள்வெளி அப்படின்னா என்னன்னு கேட்டால், நம்ம ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கிற இறைவன், இதை கடந்து இருக்கிற இறைவன் வெளி. இந்த வெளிக்கு உள்வெளியும் வெளியும் கலந்தாதான் உங்களுக்கு பெரிய அனுபவம். இதை பற்றி தான், இதை தான் பெரிய விஷயமா முருகன் தவத்தில் கண்ணப்ப நாயனார் வர்ற விஷயத்தை பார்க்குறோம். அன்னைக்கு சிவப்பிரகாசத்தை தொடங்குகிறோம். அந்த சிவப்பிரகாசத்தில் வர்ற முதல் பாட்டில் என்ன கடவுள் வாழ்த்துலன்னு கேட்டிங்கன்னா, தொடக்கமே ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிகமேவு களியார வரும் ஆனை கழல் நாளும் மறவாமல் அழியாளும் மலர்தூவும் அடியார்கள் உளம் ஆன வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே அப்படிங்கிறது பாட்டு. கடவுள் வாழ்த்து அல்லது காப்பு அப்படிங்கிற பாட்டு. இதில் என்ன ஒரு அந்த அதுக்குள்ளே நம்ம எதை அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மடத்து பதிப்பு திருப்பனந்தாள் மடத்து பதிப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், உளமான அப்படின்னு வரும். இந்த உளமான அப்படிங்கிறது தான் உளம் ஆணன் பிரித்து சந்தி பிரித்து போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல நாம் சந்தி பிரிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இன்னும் இல்லை, கொஞ்சம் அது இந்த பொருள் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தான் சந்தி பிரிக்கணும் அந்த இடத்துல. அதில் இந்த பொருள் முடிவு பண்ண முடியாத அளவுக்கு ரெண்டு பொருள் அதில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த இடத்துல சந்தி பிரிக்க அதிகாரம் கிடையாது நமக்கு. அதனால் இந்த உளம் ஆன வெளியாகும் அப்படின்னு பிரிக்கலாமா, எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டால், உளம் மான அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது, உளம் ஆன அப்படின்னும் ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் அந்த ரெண்டு அர்த்தத்தை வச்சு தான் இப்போ நாம் அந்த சிவப்பிரகாசத்தினுடைய முதல் பாட்டை நாம் கடவுள் வாழ்த்து பாட்டை புரிஞ்சிக்க போகிறோம். ஏன் இந்த கடவுள் வாழ்த்து வந்து இப்படி எழுதியிருக்கிறார் யாரு,
நம்ம உமாவை சிவாச்சாரியார்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், வாழ்த்து அப்படிங்கிறதுல வாழ்த்து வணக்கம் வருபொருள் உரைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்த. இப்போ வாழ்த்து அப்படின்னா என்ன, நம்ம ஒரு ஆளை வாழ்த்துறது வணங்கிறது, அதுக்கப்புறம் அதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறது, இது கேளுறது தான் வாழ்த்து. இது நம்ம காப்புன்னு போடுறோம்ல, சிவஞான போகத்துக்கு முதல்ல போடும்போது மங்கள வாழ்த்துன்னு போட்டிருப்பாங்க. கல்லால் நேர்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே அப்படிங்கிற அந்த ரெண்டு வரி என்னன்னு போட்டிருப்பாங்க, மங்கள வாழ்த்து அப்படின்னு போட்டு. அது வேற, அது வந்து மலர்தலை உலகின் மாயுருள் திமிய பலர்புகழ் ஞாயிறு படரின் அல்லதை காண்டல் செல்லா கண்போல் இண்டிய பெரும்பெயர் கடவுளின் கண்டு கண்ணீருள் தீர்ந்து, அந்த பாட்டு தான் பாயிரம். இது வந்து மங்கள வாழ்த்து. கல் ஆள் நிழல் மலை வில் ஆர் அருளிய கொல் ஆர் இணை மலர் நல் ஆர் புனைவரேன்னு பிரித்து பெழுதுவாங்கல்ல, அதுதான் மங்கள வாழ்த்து. அதை வச்சு சிவஞான முனிவர் சிவஞான போதத்தை எப்படிலாம் சொல்கிறாருன்னு அதிலேயே பிரித்து எல்லாத்தையும் காமிச்சிருவார்ல. அப்போ அவர் இதை எழுதுவார், வாழ்த்து வணக்கம் வருபொருள் உரைத்தல் இதெல்லாம் வந்து மங்கள வாழ்த்துக்கு இயல்பு அப்படின்னு எழுதுவார். இங்கே காப்புன்னு நாம் ஒரு பேர் கொடுக்குறோம், இங்கே அதுவே வந்து நம்ம திருப்பனந்தாளில் மூத்த பிள்ளை யாருன்னு அவங்க ஒரு அடையாளம் வேற போடுறாங்க. அது ஆமாம். இப்போ நீங்கள் விநாயகரை வணங்குறது, இப்போ சாஸ்திரம்னு வந்துட்ட பிறகு வந்து விநாயகரை வணங்குறீங்களா அல்லது எதில் வணங்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக வியாஜியத்துக்கு நாம் அதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். உலக வியாஜியத்துக்கு அல்லது உலக மரபுக்காக விநாயகர் வணக்கத்தை சொல்கிறோம். இப்போ இவர் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற யாரும் சொல்லாத முறையில் நம்ம உமாபதி சிவாச்சாரியார் பாயிரம் பாடும்போது கடவுள், அதுக்கப்புறம் கூத்த பெருமான் சிவகாமி அம்மை, அதுக்கப்புறம் விநாயகர், அதுக்கப்புறம் முருகக்கடவுள், அதுக்கப்புறம் சந்தான பரம்பரை, அப்புறம் குருவணக்கம், அப்புறம் நூல் பொருள் இப்படின்னு ஏழு பாட்டு சொல்றார். அப்ப இதுல வந்து ஏன் விநாயகர் கா வாழ்த்து அப்படின்னு போடல அப்படின்னு கேட்டீங்கன்னா, காப்புன்னு ஏன் சொல்லிடுறாங்க அப்படின்னா, இன்னொரு தடவை விநாயகரை பத்தி சொல்ல போறார், அதனால இங்க வந்து மூத்த பிள்ளையார்னு போட்டாங்க. எதுல இன்னொரு தடவை விநாயகர் காப்பு ஒன்று சொல்றார், அதனால இங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மூத்த பிள்ளையார் அப்படின்னு போட்டுறாங்க. ஏன் மூத்த பிள்ளையார்னு போட்டுறாங்கன்னா, சரி நம்ம சிவஞான போகத்துக்கு மெய்கண்டாருக்கு அருள் பண்ணார அவரை போடுறது, இல்ல நம்பியாண்டார் நம்பிய முன்வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அதை மூத்த பிள்ளையார் மும்மணி கோவிலாம் அவர் தானே போடுறார் நம்பியாண்டார் நம்பி. அதனால அங்க இங்கே ஒரே ஒரு வரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, களியார வருமானை கழல் நாளும் மறவாமல் அப்படிங்கிறதுனால அந்த மூத்த பிள்ளையாராக இருக்கிறவரை நாம் போட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் என்ன, இந்த முதல் பாட்டுக்குள்ள எந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அவங்களோட கொள்கையை அதில் சொல்லிடுவாங்க முதல் பாட்டில். நூல் முதலிய பொருள்ங்கிறது ஒன்று, இவர் மட்டும் ஏன் கொஞ்சம் வேற ஒரு முறையை கையாளுறார், யாரு நம்ம உமாபதி சிவம், இது கொஞ்சம் பாடங்கிறதுனால நீங்க கொஞ்சம் உபதேசமா இல்லாம கொஞ்சம் பாடமாகவும் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இந்த இந்த இடத்துல. பின்னாடி நுதலிய பொருள்னு ஒன்று சொல்லுவார்ல, அதுல என்ன பண்ணுவார்னா, வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம், இதுதான் அவர் சொல்றது. நான் இந்த சிவப்பிரகாசத்தில் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதாந்த திறன் அதாவது சைவ சித்தாந்த திறன், வேதாந்த தெளிவு, சைவ சித்தாந்தத்தினுடைய திறத்தை தான் நான் இதில் சொல்ல போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிடுறார். நான் இந்த சிவப்பிரகாசத்தில் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்த திறன். சரி, இது சைவ சித்தாந்த திறன்னா என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொல்றாரு, வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் அப்படின்னு ஒரு அடிப்படையை சொல்லுகிறார். இது வந்து நுதலிய பொருள், நான் என்ன சொல்ல போற, இது இந்த சிவப்பிரகாசத்துல என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கறத தெளிவா சொல்றேன்.
அப்புறம் என்ன விஷயம் இதுல பதில் கேள்வி இருக்குது, இந்த முதலிய பொருள் வந்து பாட்டை படிக்கிறேனே, புறச்சமயத்தவர்க்கு இருளாய் அகச்சமயத்து ஒளியாய் புகழ் அளவைக்கு அளவு ஆகி பொன் பணிபோல் அபேத பிறப்பு இலதாய் இருள் வெளி போல் பேதமும் சொல் பொருள் போல் பேதாபேதமும் இன்றி பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதாய் உடல் உயிர் கண் அருக்கண் அறிவொளி போல் பிரிவரும் அத்துவிதம் ஆகும். சிறப்பினதாய் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் இங்கு தெரிக்கல் உற்றாம். இது பாட்டு, இதான் நூல் சிவப்பிரகாசத்துல என்ன சொல்றேன் அப்படிங்கிற பாட்டு உமாவேசிதம் எழுதினது. உறச்சமயத்தவர்க்கு இருள் அகச்சமயத்தவர்க்கு ஒளி, இந்த மாதிரி இருக்கிற செய்தி எது அப்படின்னு கேட்டா அத்துவிதம் அப்படிங்கிற ஒரு அனுபவம். மற்றவனுக்கு சுத்தமா தெரியாது, யாருக்கு, வேற சமயத்துல இருக்கிறவனும் நம்ம சமயத்தின் பக்கம் இருக்கிறவனுக்கு அது ஒரு வெளிச்சம் மாதிரி தெரியும், அதை வச்சுக்கிட்டு அவனும் அனுபவிக்கல. அகச்சமயத்தவர்க்கு ஒளி இந்த மாதிரி இருக்கிற அது அளவையில அதுவே அளவையா அளவாக இருக்கிறது. அது எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு பொன்பணி ஒண்ணு, அபேதம் இல்லாதது, பிறப்பு இல்லாதது, இருள் வெளி போல் பேதமும் உள்ளது, சொல் பொருள் போல் பேதாபேதமும் இல்லாதது, பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவது, உடல் உயிர் கண் அறுக்கண் அறிவொளி போல் பிரிவு அருண் அத்துவிதம், பிரிவு இல்லாதது. இப்படிப்பட்ட அத்துவிதம் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் வேதாந்த தெளிவு. இந்த பாட்டு வந்து இதையே நாம பிச்சு பிச்சு போட்டு படிப்போம், நேரம் இருக்குது நமக்கு. பொதுவா உங்களுக்கு மனசுல தைக்கிற மாதிரி நீங்க என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும், அத்துவிதம் என்று சொல்லப்படுகின்ற அனுபவம் அது வேதாந்த தெளிவாகவே சொல்லப்பட்டது, அதை அதுதான் சைவ சித்தாந்தத்தின் திறன். இப்படி ஒரு மூணு செய்தியை நீங்க மனசுல வச்சுக்கணும். என்ன மூணு செய்தி? பிரிவரும் அத்துவிதமாகும் சிறப்பினதாய் எது? சைவ சித்தாந்தத்தினோட திறன். அந்த சைவ சித்தாந்த திறன் எதுன்னு கேட்டா வேதாந்தத்தின் தெளிவு. இன்னும் கூடுதலா தெரிஞ்சுக்கினா சொல்லணும்னா பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவது. பெருநூல், பெருநூல்னா என்ன? பெருநூல்னா இங்க என்னன்னா, உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த நூலை பிடிக்குதோ அந்த நூலை நீங்க போட்டுக்கலாம், அல்லது உண்மையிலேயே தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதை நாம இன்னும் தெளிவாக சொல்லுவேன். இந்த என்ன சொல்ல போகிறேன் என்று ஏழாவது பாட்டில் உமாபதி சிவம் சொல்லுகிறார். அதில் பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைகிற அனுபவம் என்று அத்துவித அனுபவத்தை சொல்லுகிறார். அந்த அத்துவித அனுபவம் என்பது வேதாந்தத்தின் தெளிவாக இருக்கிற சைவ சித்தாந்தத்தின் திறன்தான், அதுதான் சிவப்பிரகாசம். இப்படி தன்னுடைய நூலுக்கு உரிய விஷயத்தை உமாபதி சிவம் தெளிவாக ஏழாவது பாடலில் நூல் முதலிய பொருள் என்று சொல்லுகிறார். புரிஞ்சுதா? இது எந்த மாதிரி நான் புரிய வைக்கிறேங்கிறது அப்புறம். ஒரே ஒரு சிக்கல், அறநூல் சொன்ன பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவது ஒண்ணு, இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறது போட்டி வரும். ரெண்டாவது, வேதாந்த தெளிவுன்னு எப்படி ஏத்துக்கிறது? வேதாந்த தெளிவுன்னு சொன்னதுனால தெளிவா சொல்லிட்டார்ல, வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் சொல்லிட்டார்ல, சொன்னதுனால என்ன உங்களுக்கு அதுல அர்த்தம்?
பெருநூல்னா வேதம் அர்த்தம். எளிமையா நீங்க புரிஞ்சு போகல, நீங்க உங்க இஷ்டத்துக்கு எதை வேணாலும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் சொல்றவரு முன்னாடி பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவதுன்னு சொன்னதுல பெருநூல் என்பது வேதத்தை தான் இயல்பாக காட்டுகிறது, அதுல ஒன்னும் ஆராய்ச்சிக்கு இடம் இல்லை. சரிதானே, ஒரு முடிவுக்கு பதில் சொல்லட்டுமா? இப்ப நாம காப்புக்கு வரோம். ஏன் இத முதல்ல சொன்னு கேட்டா கொஞ்சம் எளிமையா விரிவா சொல்றார். வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் விளிவா சொல்லிட்டதுனால இப்ப அந்த கொம்ப தூக்கிக்கிட்டு நாம எங்க வரோம்? காப்புக்கு வரோம். முதல் பாட்டு சிவப்பிரகாசத்துல சொல்ற முதல் பாட்டுக்குதான் நமக்கு இப்ப உரி. இப்ப அந்த கொம்ப வச்சுட்டு இதுதான் அடிக்கணும். இப்ப நாம இப்போ உரி அடிக்கிறது தெரியும்ல, தெரியாதா? இந்த மேல பானையில வந்து காசு வச்சிருப்பாங்கல்ல சார், அதை கொம்பு வச்சு அடிப்பாங்கல்ல. இப்ப ஜிக்கு ஜிக்குன்னு இறங்கி ஏறி வரும் இல்ல, இப்ப நீங்க கொம்பு வச்சு அடிக்கிறீங்க. கொம்பு தான் இப்ப ஏழாவது பாட்டு. அடிக்க போற உரி வந்து மொத பாட்டு, சரிதானே? இப்ப நீங்க வந்து இப்ப மொத பாட்டுக்கு இப்ப திருப்பி வரீங்க. ஒளி ஆன திருமேனி, இதுல எதை சொல்றாரு? எது சொல்றாரு? உருவம் இல்லாதத சொல்றார். ஒளிய ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதின் படிப்போம்ல, அதான ஒளியான திருமேனி, ஜோதியாகவே இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். உமிழ்தானம் மிக மேவு கலியார வரும் ஆணை கழல் நாளும் மறவாமல். இதுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட திருப்பணந்தால் உரை கையில வச்சுக்கிறதுனால அந்த உரையை கொஞ்சம் பச்சிக்குவோம். பேரொளி பிழம்பாக விளங்கும் திருவுடலையும் பொழிகின்ற மத நீரையும் மிகுகின்ற இன்பத்தையும் கொண்டு அன்பால் நினையும் அடியவர் உளத்து எழுந்தருளி வரும் யானை முகத்தவராகிய, அது வரைக்கும் திருவடிகள் யானை முகத்தவராகிய மூத்த பிள்ளையாரின் திருவடிகளை எப்பொழுதும் மறவாமல் வண்டுகள் மொய்த்தற்குரிய மலர்களை தூவி வழிபடுகின்ற அடியவரது உளத்தின்கண் அழியாலும் மலர்த்தூவும் அப்படின்னா வண்டுகள் மொய்த்திருக்கின்ற மலர்களை தூவுகின்ற அடியவர்கள் உளம் ஆன வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாதே ஆணவ இருள் நீங்கி மெய்யுணர்வு விளங்கும் கொடிய வினை பகுதிகளும் அவ்வடியவரிடத்து சேர நினையா வினை வந்து கூடாது வலிதாய வினை கூட நினையாவே வலிதாய வினை கூட நினையாவே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வினைகளும் அடியவர்களை சேர நினைக்காதோம். நம்ம சிவபிரகாசருக்கு நாம் என்ன, அது உமாபதி சிவாச்சாரியாருக்கு என்ன இல்லை, எது அறிவுள்ளது எது அறிவில்லாதுன்னு தெரியல அவருக்கு. வினை வந்து உங்களை வந்து சேரணும்னு அது நினைக்காது. எப்போ விநாயகரை வணங்கிட்டீங்கன்னா அப்படின்னு எழுதுனா என்ன அர்த்தம் இல்லை, என்ன அர்த்தம் இல்லை? வினைக்கு அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல, தப்பு இல்ல. அது மொத பாட்டிலே உமா விஸ்வாச்சாரியார் தப்பு பண்ணுவாரா? பண்ண மாட்டார்ல. சரி, வினை கூட நினையாவே அப்படிங்கறத இப்ப நீங்க எழுதணும். வினை கூட நினையாவே அப்படிங்கறது என்ன எழுதுவீங்க? நாம வந்து சிவபிரகாசத்தை வரிவரியா படிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் நிறைய விவரம் விளக்கெல்லாம் வந்து வாய்ப்பு வரும்போது சொல்றேன். ஆனா நான் அந்த பாட்டுக்குள்ள போனோம், இவர் இன்னமும் நடத்துறாருன்னு சொல்லக்கூடாது இல்ல. சரி, இதையாவது வரி வரி படிப்புமே, அப்புறம் இதுவும் இன்னமும் நடத்துறாரு சொல்லிட்டு போடுவீங்க நீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நாம என்ன சொல்றோம், இப்போ கேள்வி கேட்டோம். வினை கூட நினையா, இப்ப பாட்டுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒளியான திருமேனி ஜோதியாக இருக்கின்ற வடிவம் முடிஞ்சு போச்சா? உமிழ்தானம் மிக மேகு கலியார வரும் ஆணை, அதுக்குதான் என்ன பண்ணாங்க,
உமிதானம் மிகமேவும் அப்படின்னே மதம் நீரை பொழிகின்ற ஆணை அப்படின்னு போட்டாங்க. உமிழ்தானம் மிக மேவு கலி ஆரவரும் ஆணை. இந்த இடத்துலதான் இங்க நீங்க பாடப்பேத ஆராய்ச்சி எல்லாம் பண்ணணும். இந்த நம்ம ஆளுங்க இப்ப உங்களுக்கு ஓலைச்சுவடி வேணும். என்ன ஓலைச்சுவடி? இந்த இவங்க எழுதுனதா எழுதுனது கிடைக்காது. அதை தொடர்ந்து ஓலைச்சுவடியில இருந்து இங்க புக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஓலைச்சுவடிலாம் இருந்த மேகண்ட சாத்திரங்கள் அல்லது சிவப்பிரகாசம் அதை எடுத்து பார்த்தா ஒரு சுழி ரெண்டு சுழி நான் போட்டிருப்பாரா மூணு சுழி நான் போட்டிருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போ நமக்கு நம்ம மாற்றிலாம் பொருள் சொல்ல தேவையில்லை. பின்னாடி விநாயகரை போட்டவர் இங்கேயும் விநாயகரை போட்டிருப்பாரா? சரி போட்டார்னா ஏன் போட்டாரு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ஆராய்ச்சிலாம் இந்த மொத பாட்டிலே உங்களுக்கு கொஞ்சம் மண்டை காயும். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஏன்னா இந்த மொத பாட்டில் தான் பின்னாடி நான் வேதாந்த தெளிவாம் சொன்னாரு பெருநூல் சொன்ன அறம் சொன்னார்ல அப்படின்னா என்ன அதுன்னு நீங்க இங்க புரிஞ்சுக்கணும். எங்க பின்னாடி பாட்டுல சொல்றாரு பாருங்க பெருநூல் சொன்ன அறம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்தன் சொன்னார்ல அது வார்த்தை புரியுது அப்படின்னா என்னன்னு சொல்லணும். இல்ல சைவ சித்தாந்த திறன்னா என்னன்னு சொல்லணும். பெருநூல் சொன்ன அறத்தின் விளைவா சொல்லணும். சரிதானே? பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவது எது விளையுதுன்னு சொல்லணும்ல. இந்த விளையறது தான் பிரிவு அரும் அத்திவிதம். அதுதான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தத்தின் திறன். இப்படி புரிஞ்சுக்கணும். இப்பதான் சிவப்பிரகாசமா ஸ்கிரீன் போட்டு காட்ட முடியும். இல்லைன்னா நானும் ஏதோ அவரு ஒன்று மெய்கண்டாரும் பாடினாரு உமாபதி சிவமும் பாடினாரு அப்படின்னு நான் பாட்டை பற்றி ஏட்டக்கு எடுத்துட்டு போக வேண்டியதுதான். மெய்கண்டாரும் தான் பாடினாரு இவரும் தான் பாடினாரு அது ஒரு அதை வந்து உங்களுக்கு அப்படி அதை வந்து படம் போட்டு காட்டணும். அப்படி காட்டினாதான் அதுக்கு என்ன அடையாளம் தெரியும். அப்ப அந்த வேலையை இப்ப நீங்க இந்த இதை தொடங்குறீங்க. இப்ப சாஸ்திரம் படிக்கிறதுல நாம இதை தொடங்குறோம். இதுதான் நம்ம வேலை. இப்ப ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள தெளிவா வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த தொடர்ந்து நாம கடைசி வரைக்கும் சொற்பொழிவு கேட்டுருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லை நானும் கடைசி வரைக்கும் சொற்பொழிவு பண்ணினு அவசியம் கிடையாது. இல்லை ஒரு வேலையை முடிச்சேன்னு இருக்கணும்ல. நான் சொற்பொழிவு இவர் ஒரு புக்கை எடுத்து முடிக்க மாட்டாரியா நீங்க சொல்றீங்க. இல்ல ஆயிரம் புக்கை படிச்சிட்டீங்கல்ல உங்களுக்கு என்ன முடிஞ்சதுன்னு நான் கேட்பேன். அப்புறம் பத்து பாஞ்சு வருஷமா நடக்குது இல்ல. இது வரைக்கும் நூறு புக்கை படிச்சிருப்பீங்க இல்ல. அது வந்துட்டீங்க இது வந்துட்டீங்க ஓட்டுறீங்க ஓடுறீங்க எல்லாம் ஓடுனீங்க. அப்ப ஏன் மறுபடியும் படிச்சுக்கிறீங்கன்னு கேட்பேன். ஏதோ ஒரு புக்கை படிச்சு உருப்பட்டுலாமா இல்லையா? நாம வந்து சொற்பொழிவு மண்டபம் உங்களுக்கு முடிஞ்ச பிறகு வேற ஒருத்தன் தான் வரணுமே தவிர நாமளே உட்காந்து இருக்கக்கூடாது. நாம தான் அனுபவிக்கிறதுக்கு இல்லைன்னு ஆகி போகுதில்ல. அப்புறம் அப்ப அதுதான் பிரச்சனை. இப்போ அதனாலதான் இப்படி நாம் பிரிச்சு போறோம். வேற ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து இப்போ இப்ப அடுத்தது என்ன கேட்டோம்? பெருநூல் சொன்ன அறத்தினால் அறத்திறனால் விளைவது. அங்கேயும் ஒரு திறன் போட்டிருக்கார். பெருநூல் சொன்ன அறத்திறனால் விளைவது. அப்புறம் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன். இதைதான் நான் சொல்றேன். அது எது விளையுதுன்னு கேட்கிறேன். இதுதான் இந்த பாட்டுல சொல்றது. இப்ப பாட்டுக்கு மறுபடியும் போவோம். ஒலியான திருமேனியில உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பேரொளி பிழம்பாக விளங்குகின்ற பரம்பொருள். இந்த பிழம்பு அப்படிங்கறத நீங்க இதுக்கு முன்னாடி எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கடவுளை பத்தி சொல்லும் போது அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த பிழம்பு அப்படின்னு எழுதுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடவுள் அப்படின்னா நீங்க கடைசியா சிவன் முருகன்லாம் சொல்லக்கூடாது. மேக இது சிவஞான போதத்தினுடைய மாபாடியத்துல சிவஞான முனிவரும் தெளிவாக எழுதியிருப்பார். கடவுள் அவனுக்கு பேர் கொடுத்தா அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த பிழம்பு அப்படின்னு பேர். அவன் அகண்ட ஆகாரம் அப்படின்னா என்ன? பிளவுபடாத வெளி. அகண்டாகாரம் நித்த அப்படின்னா அழியாத. வியாபகனா எங்கும் நிறைந்திருக்கிற.
அப்புறம் சத்து சித்து ஆனந்தமா இருக்கிற ஜோதி அப்படின்னு சொன்னா அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த பிழம்பு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க தொடங்குறார். ஒளியான திருமேனி இந்த உமிழ் தானம் மிக மேவு களி ஆற வருமானை. இந்த வருமானைன்னு இவன் யானைன்னு அதுல போட்டாங்க. எதுல திருப்பனந்தால் பதிப்புல என்கிட்ட இந்த திருவிழங்கம் புக்கு வந்துதான் அதை காணும். அது எங்கே போட்டு தெரியல. அது இருந்தா இன்னும் கொஞ்சம் அவர் என்ன போட்டிருக்காரு நான் சொல்லிடுவேன். மற்றதெல்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு. இந்த சேர்த்து போடும்போது வரும் யானைன்னு பதிப்புல இருந்ததா வரும் ஆணைன்னு இருந்ததா? இப்ப சென்னை பல்கலைக்கழகத்துல தத்துவ சைவ சித்தாந்த தத்துவத்துறையில நாங்க சுத்த பதிப்பு கொண்டுன்னு வரணும். இந்த ரத்ன சபாபதி சபாரத்ன ரெண்டு பேரும் அதை பிரிச்சு வரும் ஆணைன்னு போட்டுக்கிறாங்க. அப்ப வரும் ஆணைன்னு தான் சேர்ந்திருக்கும். சரிதானே? யானை ஆணையை நீங்க பிரிக்க கூடாது. அவங்க பாருங்க எவ்வளவு அழகா அறிவாளித்தனமா பிரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா தமிழ்ல வந்து ஆணை முகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஆறுமுகன் வருது இல்ல, ஞானகுரு வாணியை உள்நாடுன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஆறுமுகம் ஆறு தெய்வத்துக்கும் வணக்கம். அது சைவ சித்தாந்த பெருமான்ற சுலோகன். அது ஆணை முகன் ஆணை முகன் அம்பிகை பொன்னம்பலவன் ஞானகுரு வாணியை உள்நாடு அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை சித்தாந்த இதில் போடுவாங்க. அது ஆறு தெய்வமா அது இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. விநாயகர், அப்புறம் அம்பாள், அப்புறம் இறை சிவன், அப்புறம் முருகன், அப்புறம் ஞானகுரு வாணி, இந்த எல்லாம் ஆறும் இருக்கும். கலைமகள் எல்லாம் இருக்கும். ஆணைங்கிறது எப்ப வருது தமிழ்ல வழக்கு தெளிவா போடுவாங்களான்னு கேட்டா யானை யா தான் தமிழ்ல. யாய் யானை யான் யாவர் யாது யா தான் வரும். அப்புறம் தான் அது ஆவா மாறிச்சு பின்னாடி. இந்த சுத்த தமிழ் எழுதுறவங்க எல்லாம் யான் நான் எழுத மாட்டாங்க, யான் அப்படிதான் எழுதுவாங்க. படிச்சுருக்கீங்களா? யாய் அப்படின்னா ஆய்ங்கிற பின்னாடி வரதில்ல, ஆய் ஆயின்னு வராது, யாய் தான் முதல்ல. அதுதான் இப்ப நீங்க மாயவரம் பக்கம்லாம் போனீங்கன்னா கூட அம்மாவை ஆய் அம்மா பாட்டி இதுங்களா ஆயி ஆயி அப்பன் அம்மா அப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் யாய். சங்க காலத்துல யாயும் நியாயும் யாராகியரோ வருது இல்ல, இந்த ஆய் தான் அது யாய். இப்ப ஆணைன்னு எழுதுறதுலாம் பின்னாடி வந்தது. நாம யானை தான் முதல்ல, யார் யாவர் அப்புறம் தான் நாம் ஆர்னு போட்டோம். நாமார்க்கும் குடியல்லோன்னு போடுறோம்ல, நாம் யாருக்கும் தான் வரும் அது. நாம் ஆர்க்கும்னு நீங்க ஏடு எழுதுறான் பாரு, அவனால வர்ற பிரச்சனை. இப்ப அந்த காலத்து தமிழ் தெரியணும் உங்களுக்கு. இப்ப நல்ல பாம்புனா நல்ல இதுக்காக வர்றதில்ல, அது பெருசா இருக்கிற பாம்புக்கு நல்ல பாம்புன்னு பேரு. நல்லன்னா தெரியன்னு அர்த்தம். அப்படிதான் அந்த காலத்துல அதுக்கு மரபு. இப்ப நாம அதுக்கு வந்து என்ன பண்றோம், இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை அதுல எழுதுறோம். அந்தந்த காலத்துக்கு உள்ள மெத்தடாலஜில தான் நீங்க அதை பார்க்கணும். அதுதான் நமக்கு அவ்வளவா அந்த பயிற்சி இல்லை. எழுதுறவங்க படிக்கிறவங்க அந்த மாதிரி வரும் ஆணைன்னு அவர் போட்டிருக்கிறாரு. அது வந்து அவங்க புத்திசாலித்தனமா அது யார் புத்திசாலித்தனம் எனக்கு தெரியல. இப்ப எனக்கு இன்னைக்கு புரியுது, அது அன்னைக்கு புரியாது. அப்ப வந்து வருமானை அப்படின்னு போட்டா மூணு சுழி வந்திருந்தா அதுக்கு வேற அர்த்தம் சொல்லணும். அதே சமயத்துல மான் அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன அர்த்தம், அதுலயும் அர்த்தம் இருக்குது. இந்த ரெண்டு வரியில ஏன் இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குதுன்னா, இந்த ரெண்டு வரியை உங்களுக்கு நான் இப்ப தீர்த்து வைக்க முடியாது. ஏன்னா அதுல பதிப்பு அல்லது எழுத்து சிக்கல் இருக்குது. ஆனா பின்னாடி வர்ற வரியில என்னால தெளிவா சொல்ல முடியும். அர்த்தம் படிக்கிறேன் பாருங்க. இந்த உளம் ஆணவம் அப்படித்தான் பிரிச்சாங்க. ஏன்னா அதாவது அந்த நம்ம இந்த ஒரு பாட்டிலேயே உமாபேசிவாச்சாரியரை எவ்வளவு மட்டம் தட்டணுமோ அவரை மட்டம் தட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு மாபதி சிவாச்சாரியார் எவ்வளவு பெரிய வேலை பண்ணார்னு தெரியாததுனால அல்லது அது விளங்காததுனால இவங்க இந்த முதல் பாட்டிலேயே அவங்க இஷ்டத்துக்கு பிரிக்கிறது, அவங்க இஷ்டத்துக்கு ஏத்த போறதுல நீங்க எதை கொடுத்தாலும் இப்படித்தான் பேசுவீங்களா சார்னு கேட்கக்கூடாது. என்ன எதை கொடுத்தாலும் இப்படித்தான் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. இதுல என்ன, ஏன் இத இவ்வளவு தெளிவா நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வர்ற ஏழாவது பாட்டுல பெருநூல் சொன்ன அறன் வேதத்தை ஏத்துக்கிறார். இல்ல நான் சொல்ற சைவ சித்தாந்தம் இந்த சும்மா ஆகம சித்தாந்தம் எல்லாம் பேசாதீங்கப்பா, நான் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்த திறன் தெளிவா சொல்லிட்டார். அந்த பாட்டை தூக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. எந்த பாட்ட,
உமாபதி சிவாச்சாரியர் அது கொஞ்சம் ருசியா இருக்குது இவங்க சொல்றதுக்கு. இவங்களுக்கு புத்தகம் எதுனா டைட்டில் போட்டுக்கலாம் பாரு, சைவ சித்தாந்த திறன், அதுக்காக இவங்க அதை வச்சுக்கினாங்க. இவங்களுக்கு அது விளக்கம் என்ன, வேதாந்த தெளிவான்னு சொன்னது தெரிஞ்சிருந்தா அதை தூக்கியிருப்பாங்க, ஏன்னா அது அவ்வளவு பயங்கரமானது இவங்களுக்கு. ஏன்னா வேதம் வந்து வேதம் பசு அதன் பால் ஆகமம், இத பாமன்சாமி தான் ரொம்ப நக்கலடிப்பார், அவர் தான் ரொம்ப தெளிவா வேண்டாம் அப்படி சொல்றீங்க. வேதம் பசு அதன் பால் ஆகமம்லாம் சொன்னீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு மட்டம் ஆயிடுண்டா, வேதத்தை மட்டமா நீங்களே ஆக்காதீங்களான். அந்த பாட்டு தான் நம்ம தெளிவு உட்காந்துக்கிறோம், நீங்க சொல்றது புரியுதா? அது இந்த நுட்பத்துக்குள்ள ரொம்ப நுட்பமா போய் சைவ சித்தாந்தத்தை தெளிவா சொன்னவர் பாமன் சாமிகள் தான். அதை பற்றி நாங்கன்னா இவங்க திருந்துவாங்க. வேதம் பசு அதன் பால் ஆகமம்னு ஒரு பாட்டு படிக்கிறீங்கல்ல, அதன் உள்ளூர் நெய் சுவை சைவ சித்தாந்தம் படிக்கிறீங்கல்ல, அப்படி சொன்னா தப்பு, நெய்யை விட மாடு மட்டமாயி போதில்ல, அப்ப வேதம் மட்டமா உனக்குன்னு கேட்கிறாரு. நீ சொல்றதுலயே உனக்கு சொல்ல தெரியாம சொல்றே, நீ சொல்றது மூலமாவே சிவஞான போதத்துக்கும் இழுக்கு சொல்ற, சித்தியாருக்கு இழுக்கு சொல்றே, என்ன தெரிஞ்சு சொல்றீங்களா தெரியாத சொல்றீங்களான்னு கேட்டவர் பாம்பன் சாமி மட்டும்தான். இது வரைக்கும் எந்த சைவ சித்தாந்தையும் அதை கேட்கல. உங்களுக்கு ஓமை சொல்லும் போது இதெல்லாம் ப்ராப்ளம். அதுதான் நான் எங்க பிடிச்சேன், எங்க பிடிச்சேன், இந்த பிரிக்கும் போது வருமானைன்னு பிரித்தாலே இவங்க ஊந்துறான். உமிதானம் மிக மேகுனா இழுத்து பிடிச்சி விளக்கம் எழுதுறாங்க. என்னன்னு, இருவுடலையும் பொழிகின்ற மத நீரையும் நிகுகின்ற இன்பத்தையும் கொண்டு அன்பால் நினையும் என்னென்னமோ எழுதி பாக்குறாங்க. நீங்க இன்னும் வேற உரையெல்லாம் இருந்தா எத்தாந்து எனக்கு கொடுக்கலாம். அந்த வார்த்தையில நம்ம தொடர்ந்து, ஏன்னா ஒரு முடிவுக்கு வந்து நம்ம அனுபவிக்க நல்லா, அதுக்காக உமி அதாவது ஒளிய பத்தி பேசுறாரு. உமிழ்ங்கிற வார்த்தை வந்து என்ன அர்த்தம், ரிஃப்ளெக்ஷன் தான் அர்த்தம் அது, இல்ல அதுல இருந்து வெளியே வர்றதுன்னு அர்த்தம். இதை விட்டுட்டு உமிழ்த்தானம்னா இன்னும் தண்ணி அப்படியே யானை இவங்களுக்கு கண் எதிர வந்து யானை தண்ணியை பிடிச்சின்னு இவங்க மேல தெளிக்கிற மாதிரி இல்ல நினைப்பு வந்து மதம் எழுதுறாங்க. உமிழ்த்தானம் மிக மேவு கலியார வருமானை அப்படின்னு என்ன அர்த்தம், அது கடவுள் ஒளி திருமேனி என் உடம்புல வெளிப்படுது. இதுதான் அந்த முதல் ரெண்டு வரையில சொல்ல வர்றாரு அவர். இது மாணிக்கவாசகர் படிச்சா தானே தெரியும், மாணிக்கவாசகர் படிச்சிருப்பாங்க. ஆனா மாணிக்கவாசகர் இவங்க ஏத்துக்கலங்கிறது தானே பிரச்சனை, ஏத்துக்கினாங்கன்றது உண்மைதான். ஆனா தெளிவா மனசுக்குள்ள இவங்க ஏத்தனா தானே இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ஏன் இந்த முத பாட்டுல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா, முதல் பாட்டுல நான் என்ன புதுசா சொல்ல வர போறேங்கிறத தெளிவா சொல்லிடுறாரு. இந்த முன்னூறு எழுதுவாங்கல்ல நூலுக்கு, நூலுக்கு முன்னூறு எழுதும் போது உங்களுக்கு என்ன சொல்ல வரோன்றத தெளிவா சொல்லணும், அதுக்குள்ள எல்லாத்தையும் ஆராய்ச்சி முடிச்சிடணும். அதுலயே இதை நீங்க முடிவு பண்றதுக்கு இன்னும் உதவும். நாம இந்த ஒரு பாட்டை இன்னும் இன்னைக்கே விட்ட மாட்டோம், இன்னும் அடுத்த நாள்லயே நம்ம இதை விரிவா பார்ப்போம். ஒரு என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்குள்ள உங்களை கொண்டு போறேன் நான். இந்த பின்னாடி ரெண்டு வரியை படிச்சு பாருங்க, அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள். அதாவது தேனினை கொண்டிருக்கின்ற மலர், அதான் சொல்ல வர்றாங்க. அழி ஆளும் மலர் தூவும், அழினா உங்களுக்கு தெரியும் என்ன, தேன் அல்லது இன்பம் அல்லது களிப்பு, இதுக்கு அது அடையாளம். அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம், தேன் நிரம்பி இருக்கிற மலரை தூவி வழிபட்டு கொண்டிருக்கிற அடியார்கள்னு அர்த்தம் எழுதுறாங்க. அதான் அந்த இடத்துல எளிமையா வருது. ஆனா இந்த அனுபவம் முன்னாடி என்ன பேசுறாரு, ஒளி திருமேனி அப்படிங்கறத பேசினாலே உங்களுக்கு என்ன வரணும், அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னாலே என்ன வரும், என் மனசுக்குள்ள களிப்பு அல்லது தேன் அனுபவம் இருக்குது அப்படிங்கிற அனுபவத்தோட இறைவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களை இங்க சொல்ல வர்றாருன்னு அர்த்தம். இன்னும் அதை நான் விரிவா அப்புறம் சொல்றேன், அடுத்ததுதான் இப்ப முக்கியம். உளம் ஆன வெளி ஆகும் அப்படின்னு சொல்றாருல, பலிதாய வினை கூட நினையாவே அப்படின்னு அர்த்தம். எளிமையா நீங்க வினைய வந்து, அவர் வினைக்கு அறிவு இருக்குது, வினை கூட நினையாவே அப்படின்னு சொன்னா, வினையானது உங்களை சேருவதற்கு நினைக்காதுன்னு சொன்னா என்ன ப்ராப்ளம், தப்பு அது. உயர் தினையாக பால்
வழு வந்துடும், பால் வழு வந்துடும். அக்ரிணை தான் அறிவில்லாதது, அக்ரிணை கூட சொல்லக்கூடாது, சடப்பொருள். அறி அக்ரிணையிலையும் அறிவு உள்ளது இருக்குது இல்ல, சடப்பொருள் தான் எது, சடப்பொருள் எது, வினை தானே. வினை நினைக்குமா, நினைக்காது. நாம சமணர்களை எதிர்க்கிறதுக்கு அதானே பயன்படுத்துறோம். பசுமாள் சமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நாம செஞ்ச வினை அதுவே வந்து நம்மளை சேர்ந்துரும். அது எப்படின்னு கேட்டா, 100 பசுமாடு இருந்தாலும் கன்று குட்டி அதன் தாய் பசுவை சென்று பால் குடிப்பது போல நம்முடைய வினை நம்மை சேரும் அப்படின்னு ஓமை சொன்னாங்க. அதை நாம எப்படி மறுத்தோம், பசுமாட்டுக்கும் கன்று குட்டிக்கும் அறிவு இருக்குதுரா, வினைக்கு அறிவு இல்லை அப்படின்னு தானே மறுத்தோம். கடவுளை சொல்றோம்ல, கடவுளை தானே சொல்றோம், கடவுளை தானே சொல்றோம். சைவ நெறியில என்ன முடிவெடுத்துக்கிறோம், கடவுள் தான் வினையை கூட்டி வைப்பான், வினை தானே கூடாது. ஏனென்றால் வினை சடம் ஆகலாம், ஞாபகம் இருக்கா? அப்ப வினைய பத்தி அது நினைக்காதுன்னு உமாவசிவன் தப்பா சொல்லுவாரா, கேட்க கரெக்டா தானே இருக்கு. அப்ப வினை கூட நினையாவே அப்படின்னா யாரு, அது இறைவனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மனத்தை உடையவர்கள் வினையை கூடுகிற மாதிரி எதையும் நினைக்க மாட்டார்கள் அர்த்தம். இதை புரிஞ்சீங்கனா உங்களுக்கு வேற பொருள்லாம் மாறிடும். எதை புரிஞ்சீங்கனா, இறைவனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மனத்தை உடையவர்கள் வினையை கூட நினைக்க மாட்டார்கள் அப்படிங்கறதுல கொஞ்சம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மனசுக்கு ஆகு பெயர் மாதிரி சொல்லி, அந்த மனம் இயல்பாக கூட வினை விஷயத்துல மாட்டிக்காதுன்னு அர்த்தம். மனசுக்கு அறிவு கிடையாது, ஆனா மனசை வச்சு நாம சொல்லுவோம்ல. இப்ப பாமன் சாமி எல்லாம் மனமே ஜனனம்லாம் சொல்றாருல, மனம் அது ஆகு பெயர். அந்த இடத்துல மனம் என்பது உயிரினுடைய ஆகு பெயராக வேலை செய்யும். அப்ப அத வேணுமானா மனசு கூட நீங்க கொண்டு போய் நிறுத்தலாம். இயல்பாக வழிபடுத்துகிற அல்லது எளிமையாக வழிந்தோடி விடுகிற மனம் கூட அந்த இடத்தில் எதை நினைக்க, வினைய பற்றிக்கொள்ளுகிற மாதிரி நம்மளை இழுத்து விட்டுறாது அப்படின்னு அர்த்தம். இப்ப போங்க, இப்ப இது தெளிவாயிடுச்சுன்னா அதுக்கு மேல உங்களுக்கு தெளிவாயிடும். எது தெளிவாயிடும், உளமான அந்த பிரிச்சி சந்திப்பு, நானும் சந்திப்பிச்சு எல்லாம் போட்டிருக்கிறேன். அதாவது சந்தி பிரிச்சு தலைகிடாம போடுறது மட்டும்தான் நமக்கு அனுமதி. அதுக்கு மேல இந்த பொருள் இதுவும் வரும் இன்னொன்னும் வரும்ன்றதுலயே சந்தி பிரிக்க கூடாது. ஒரு பொருள் நாம நினைக்க, நீங்க பிரிச்சிட்டீங்கன்னா இந்த பொருளை நீங்க அடையுங்கன்னு அர்த்தம். அது இதைதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி அர்த்தம். அது ஒரு ஆதிக்கம் அது. அதனால ரெண்டு ஆட்டு தன்மையும் ரெண்டு பொருளும் வர்ற இடத்துல நீங்க பிரிக்க கூடாது ஒரு சில சொற்களை, புரியுதா? அந்த மாதிரி ஒரு சொல் தான் எது, உளமான. உளமாற நேசிக்கிறோம் நாம எழுதுறோம்ல, இந்த இங்க இதுல நான் திருநாட்டையும் தெருநாட்டையும் நேசிக்கிறேன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நீங்க இதை பிரிக்க கூடாது. உளமான அப்படின்னு சேர்த்தே இருக்கும், உளமான, முடிஞ்சுதா? இந்த உளமான வெளியாகும், இதை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணீங்க, உளமான வெளியாகும். இதுதான் சார் வேதாந்த தெளிவுங்கிறதும் பெருநூல் சொன்ன அறத்தின் திறனாக விளையக்கூடியது இந்த அனுபவம் தான். உளமான பெருவெளி ஆகும், இதுதான் நீங்க அடைய போகிற அனுபவம், இதுதான் திறம், இதுதான் விஷயம். இதை வச்சுதான் நான் சைவ சித்தாந்தத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். இதுதான் விஷயம். அத்துவிதி அப்படின்னு யார் சொன்னாரு, மெய்கண்டார் சொன்னார். அத்துவிதி அன்பின் தொழு, ஞாபகம் இருக்கா? சிவஞான போதத்துல நமக்கெல்லாம் மெய்கண்டார் சொன்ன பேர் என்னன்னா அத்துவிதி. சிவஞான போதம் நடந்துருக்குது இல்லைங்க, அத்துவிதி அன்பின் தொழு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். யாரு நம்ம, நீங்க கொஞ்சம் தேவைப்பட்டா நீங்க அதையும் சேர்த்து படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெய்கண்டார் சொன்னது, இந்த மெய்கண்டார் சொன்னது என்னன்னு கேட்டா, இந்த அயரா அன்பின் அறம் கழல் செலும் அதெல்லாம் சொல்லிட்டு கடைசி பாட்டு இந்த சிவஞான போகத்தை முடிக்கிறார்ல யாரு,
மெய்கண்டார். அது இது என்றது அது அல்லாம், கண்டார்க்கு அது இது என்றதையும் அல்லாம், பொது அதனில் அத்துவிதமாதல் அகண்டமும் தெய்வமே அத்துவிதி அன்பின் தொழு. இது வந்து 78வது பாட்டு. அதுக்கப்புறம் சொல்லுவார் ஆனத்தால் அன்பின் தொழு, 79வது பாட்டு. அதுக்கப்புறம் 80வது பாட்டில் தான் தெய்வம் என்றும் தெய்வமே மானே தொழுகை வலி அப்படின்னு முடிப்பார். 80 பாட்டு தான் வெண்பா தான் சிவஞான பதத்தில், உங்களுக்கு தெரியும் 12 சூத்திரம் 80 வெண்பா. இந்த 80வது வெண்பாவுக்கு முன்னாடி ரெண்டுத்திலையும் அன்பின் தொழு அப்படிங்கறதான் முடிக்கிறார். இந்த அத்துவிதம் அப்படிங்கிறத வச்சுட்டான் யாரு மெய்கண்டாரும் உங்களுக்கு முடிவு சொல்றார். உலகத்துக்கு நாம எப்படி போவோம் அப்படிங்கறத சொல்றார். உமாபதி சிவம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் மெய்கண்டார் என்ன வேலை பண்ணிட்டார் இதெல்லாம் நான் கொஞ்சம் நீங்கள்லாம் என்கிட்ட வந்து கோச்சிக்கினாலும் சரி சண்டை போட்டாலும் சரி இல்லை யாராவது பெரிய வாத்தியாரங்களை கூப்பிட்டு வந்தாலும் சரி பயப்படுற மாதிரி இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பூசி மொழி இருக்கிறார் மெய்கண்டார். என்ன பூசி மொழி இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய அனுபவம் அது இது என்றது அது அல்லாம் கண்டாருக்குன்னு பேசுறாருல, இது எதுலேருந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத எங்கேயுமே சொல்லலை. அதான் மெய்கண்டார். இதை நீங்க தப்பாவும் எடுத்துக்கலாம் சரியாவும் எடுத்துக்கலாம். சூத்திரம் சொல்லிட்டு அப்புறம் ஏன் வெண்பா பாடுறார்? அப்புறம் விமாவை சிவாச்சாரியார் சாத்திரமா சொன்னாரா? எப்படி சொன்னார் அவர்? அதாவது சார் இப்போ நான் கூட எழுத அது ஒரு மெத்தடாலஜி வேற ஒன்றும் இல்லை. என்ன மெத்தடாலஜின்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு புக்கு எழுதுறேன்னு வச்சிங்களேன், இப்போ நான் ஆராய்ச்சியாளனா இருக்கிறேன், அதில் இது சொல்லுது இதில் அது சொல்லுது இதில் இது சொல்லுதுன்னு சொல்லி 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 இதில் இதுதான் அப்படின்னு நான் முடிவு கொண்டு வரோம் இல்லை. இது ஒரு மெத்தடாலஜி. எனக்கு அனுபவம் வந்துட்ட பிறகு நானே சொல்லுவேன், ஏன் விஷயமா சொல்லுவேன் சொல்கிறேன்ல. இப்போ இந்த காலத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள் யார், நீங்கள் ஒரு சித்தர் மார்க்கத்திலேயோ அல்லது தத்துவ மார்க்கத்திலேயோ வந்துட்டீங்க, இப்போ நீங்கள் வந்து தத்துவம் சொல்ல போகிறீங்க, நீங்கள் எப்படி தத்துவம் சொல்லலாம், எப்படி சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு ஆள் உங்களை வந்து நீங்கள் அனுபவசாலி ஆகிட்டீங்க, இப்ப நான் வந்து உங்களை தத்துவம் சொல்ல சொல்றேன், நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்களா ஒண்ணு சொல்லணும், எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு அனுபவம் கடவுள் கொடுத்துட்டான் அப்படின்னு வச்சீங்களா, எப்படி சொல்லுவீங்க? வள்ளலாருக்கு கொடுக்கல அவர் பேர்னா, பாம்பன் சாமிக்கு கொடுக்கல, அப்புறம் யாரு நாகருக்கு கொடுக்கல, ஏதோ ஒண்ணு வச்சீங்க, உங்களுக்கு கடவுள் அனுபவத்தை கொடுத்துட்டான். ஏன் வள்ளலாருக்கு கடவுள் அனுபவத்தை கொடுத்தானா இல்லையா? கொடுத்தானா இல்லையா? கடவுள் இருக்கிறான்ல, கடவுள் வள்ளலாருக்கு அனுபவம் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தானா? தைரியமாக சொல்லுங்க சார், வள்ளலாருக்கு கடவுள் அனுபவம் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். சரி, வள்ளலார் ஏன் கடவுள் கொடுத்தது அப்படியே பாடாமல் திருஞான சம்பந்தர் சொன்னதையும் எடுத்து வச்சு பேசுகிறார். அப்போ கடவுள் இல்லையா பொய்யா மெய்யா? கடவுளே ஆனாலும் என்னன்னு கேட்டால் இதுவரைக்கும் மனுஷன் எப்படி வளர்ந்து எதை கண்டுபிடிச்சிருக்கிறான் அதிலிருந்து சொல்கிறேன். அதில் எனக்கு முன்னோர் மொழி பொருள் பொன்னியை போல் போற்றுவோங்கிறது இல்லை விஷயம். இது ஏதோ முன்னாடி வந்தவன் சொல்லிட்டான் அப்படிங்கிறது இல்லை, மாறாத முடிவில் நின்று பேசுகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கடவுள் தானே அல்டிமேட்டு, அவன் கொடுத்ததில் அப்புறம் என்ன மாற்றி பேசுறது? அப்போ அந்த அனுபவத்துக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்கல்ல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, யார் மெய்கண்டார், இதெல்லாம் தொட்டு கொண்டாந்து காமிச்சிட்டா இந்த விஷயத்தில் இவங்க மறுபடியும் அதே விஷயமா போயிட போகிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு ஒரு சாராக கொடுத்துட்றார். இப்போ உங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்குறேன்னு வச்சிங்களேன், ஜூஸ் கொடுத்து குடித்த பிறகு என்ன ஜூஸ் குடிச்சிங்கன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? நான் என்ன ஜூஸ் கொடுத்தேன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? உங்களுக்கு நீங்கள் பழத்தை பார்க்கல, உங்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தேன், சுவையை வச்சு நீ உங்களுக்கு நல்லா சொல்ல தெரியுமா? இப்போ காஞ்சிரங்காய் ஜூஸ் கொடுத்தா சொல்ல தெரியுமா? அனுபவிக்காது சொல்ல முடியாதுல்ல. சரி, அப்போ ஒன்று புதுசா இருந்தா நீங்க ஒரு பேர் வைக்கணும். ஆனா இந்த ஜூஸ் நீங்க குடிச்ச ஜூஸ் தான், ஆனா பேர் சொல்லிடுவீங்கல்ல? சொல்லிடுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? குடிச்ச ஜூஸா இருந்தானே சொல்லுவீங்க, பேர் சொல்லிடுவீங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம், பழத்தை
உங்களால என்ன பண்ணல, நீங்க பார்க்கல, நேரா சுவைய வச்சு மட்டும்தான் சொல்றீங்க. அதானே வெறும் ஜூஸ மட்டும் இப்ப கொடுக்கிறாரு மெய்கண்டா, இது எந்த பழத்துல இருந்து வந்ததுன்னு இல்ல, அது யார் பேசுறது? ஏன் அந்த பிரச்சனை கேட்டீங்கன்னா, மெய்கண்டா இப்பதான் நீங்க வரலாறு போகணும். மெய்கண்டார் காலத்துல அப்படி இப்படின்னு இல்ல பிரச்சனை, குழந்தைக்கு பேர் வச்சாலே பிரச்சனை. மெய்கண்டார் வரலாறு ஞாபகத்துக்கு வருதா? என்ன ஞாபகத்துக்கு வந்தது? ஸ்வைன்னு மேல இருந்து ஒருத்தர் பயின்னு கீழே இறங்குறாரு, அவர் தானே இறங்கினார். யார் அவரு? பரஞ்சோதி பாபாவா? பரஞ்சோதி இறங்கினார், பரஞ்சோதி முனிவர் இறங்கினாரா? சரி, அவர் இந்த குழந்தை விளையாடி இந்த 2.5 வயசு குழந்தை, அதுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? என்ன சொல்லி கொடுத்தாரு? உபதேசம் பண்ணாரா? சிவஞான போதும் சொல்லி கொடுத்தாரு, பயப்படாம சொல்லுங்க. சரி, சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணாரு? சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணாரு? அந்த குழந்தைக்கு ஒரு பேர் வச்சுட்டு போனார். ஆமா, உடனே உங்களுக்கு அதையும் நாம காரணம். சரி, நாம காரணம் வச்சுட்டு போனாரு. சரி, என்ன பேர் வச்சுட்டு போனாரு? என்ன பேர் வச்சாரு? தெளிவா சொல்லணும். மேகண்ட சாஸ்திரம் படிச்சீங்களா இல்லையா? சிவஞான போதும் படிச்சீங்களா இல்லையா? என்ன பேர் வச்சாரு? மெய்கண்டார் தானே சார். ஏன் புலம்புறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? சத்திய ஞான தரிசினிகள்னு அவர் ஆசிரியர் பேரை வச்சாரு. சத்திரிய ஞான தரிசினிகள்னு வச்சாரா? என்னன்னு வச்சாரு? தமிழ வச்சார். நீங்க பாத்தீங்களா? யாராவது பார்த்தாங்களா? சரி விடுங்க, இந்த குழந்தை பிறந்தது இல்லை, அப்ப யார் பேர் வச்சது? இது 2.5 வயசுல தானே இவர் பேர் வச்சாரு. குழந்தை பிறந்தது இல்லை, அப்ப யார் பேர் வச்சது? இருக்குது, யாரு? அவங்க அப்பா அம்மா வச்சாங்களா? சரி, யார யாரால வச்சாங்க? இந்த அருள்நந்தி சிவாச்சாரியாரால தான் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? என்ன மெய்கண்டார் வரலாறுல திணறனும், அப்புறம் நான் உமா போய் சிவத்துக்கு எங்க போறது? அவர் என்ன பேர் வச்சாங்க அவருக்கு? இப்ப நீங்க சிவஞான போதை எடுப்பீங்க தெரிஞ்சா நாங்க பேசி வந்திருப்போம். நீங்க வந்து சிவபிரகாசம் எடுக்க வந்துட்டு சிவஞான போதை கேள்வி கேட்டா என்ன அர்த்தம் அப்படின்ட்டீங்களா? ஏன்னா உமாபதி சிவம் ரொம்ப தெளிவா சிவஞான முனிவரையோ, அதாவது மெய்கண்டாரையோ அல்லது யார் சிவஞான சித்தியாரையோ மறுக்கல. அவர் ரொம்ப அழகா சொல்லிட்டாரு, எனக்கு முன்னாடி யாரு நம்ம மெய்கண்டார் சொன்னதெல்லாம் நான் வணங்குறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. மெய்கண்ட திரளான் அருணந்தி விரலார் மறைஞான சம்பந்தர் மூணு பேரையும் பாடுறாரு. பாடாமலாம் இல்லை, அதனாலேயே நான் இப்ப அதை உங்களுக்கு வரிக்கு வரி எடுக்கும் போது ரொம்ப திணறீங்கல்ல, இப்ப இப்படி வந்தா கொஞ்சம் பதியும் இல்லை, அதுக்காக இப்படி வர்றேன். சிவஞான போதம் பாடிய மெய்கண்டாருடைய பிறப்பு பெயர் தான், பிறப்பு பெயர். அப்புறம் தொண்டமண்டல வேளாளரா, கார்காத்த வேளாளரா, அப்புறம் சைவ வேளாளரான்னு கேட்பேன் நான். கார்காத்த வேளாளரா என்ன வேளாளரா அது? அதுவும் தெரியாதா? சரி போட்டோம். என்ன பேர் அவருக்கு? தொண்டைமண்டலம்லாம் கிடையாது. அவங்க அப்பா பேர்னா? மெய்கண்டாருடைய அப்பா பேர் அச்சுத கலப்பாளர். அச்சுதன் அப்படிங்கிற பேர் கலப்பாளர்னா யார் தெரியுமா? கலப்பிரருக்கு தான் கலப்பாளர்னு பேர். கலபா அவன் தான் அந்த பேர்ல இருந்தாங்க. அப்புறம் பின்னாடி இந்த கலப்பிரர் அதோட சம்பந்தம் இருக்குது அந்த பேருக்குலாம். அச்சுத கலப்பாளன் அவங்க அப்பா பேர். ஆனா நம்ம பிள்ளை நேதின் இருக்கிறோம், அது அப்படி கிடையாது. கலப்பிரர் தான் அவங்க. அது இன்னும் அந்த ஆராய்ச்சிக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப நமக்கு உங்களுக்கு தேவையில்லை அது. ஏன்னா கடைசி மன்னனுக்கு பேரும் அச்சுதன் தான், அவங்க கலப்பிரர்ல இருந்தவன். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு என்ன பேர் வச்சாங்க அதான் முக்கியம். சுத்தம் தெரியலையா? மறந்துட்டீங்களா? அப்படி சொல்லணும். என்ன பேர் வச்சாங்க? இன்னும் யாருக்கும் ஒன்றும் ஞாபகத்து வரலையா? ஸ்மிருதி ஸ்ருதி கலெக்ஷன்லாம் இல்லையா? ஸ்மிருதி ஸ்மரணை ஸ்ருதி இதெல்லாம் எப்ப வருமானு கேட்டீங்கன்னா, சுத்தமானதை பார்க்க வேண்டும், சுத்தமானதை தொட வேண்டும், சுத்தமானதை கேட்க வேண்டும், சுத்தமானதை ருசிக்க வேண்டும், சுத்தமானது இருந்தால்தான் சுத்தமான ஸ்மரணை வரும். சுத்தமான ஸ்மரணை வந்தாதான் நீ வந்து பேதம் இல்லாத போக, நீ பேதம் இல்லாத போனாதான் இந்த வெளி அனுபவம்லாம் கிடைக்கும். வேதத்தில் உபநிஷத்துலாம் வருது, அதான் அறம். திருநூல் சொன்ன அறம் அதான். எதுக்கு இப்ப கேட்கிறேன்? சுவேதவன பெருமாள்
பெருமாள் வச்சாங்களா, சுவேதவன பெருமாள். திருவெங்காடுல முக்கி முக்கி பிறந்ததுனால சுவேதவன பெருமாளுங்கிற பேரு யார் வைக்கிறாங்க? அறிவுரை யாரப்பா? குழந்தை பிறக்கிறதுக்கு அறிவுரை சொன்னவர் தான் அதுக்கும் காரணமா இருந்திருப்பார், அருள்மிகு சிவாச்சாரியார் தான், சரிதானே? சுவேதவன பெருமாள்னா என்ன? வெண்காடர், திருவெண்காடர்னு சொல்லாதீங்க, வெண்காடர் தானே, திருலாம் நீங்க போடுறது. அப்புறம் வெண்காடு, சுவேதம்னா வெள்ள, வனம்னா காடு, சுவேதவனம் அப்படின்னா வெண்காடர், அததான் சுவேதவன பெருமாள்னு நிக்கிறான். ஆனா பரஞ்சோதி சத்தியஞான தரிசினியே மெய்கண்டார்னு வைக்கிறார். என்ன புரிஞ்சுது இப்போ உங்களுக்கு? ஒன்னும் புரியல. இது அவ்வளவுதானா? அப்ப அவ்வளவு பிரச்சனை இருந்திருக்குது. மொழி பிரச்சனை மெய்கண்டார் காலத்துல வடமொழியில வீட்டு ரீதியா வைக்கிறாங்க. இவங்க வந்து கலப்புற சார்பு, பிறந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணவன் தமிழ எடுத்து போற. அப்ப நான் இனி இதை சொல்லு இனிமே, ஆனா உன் பிரச்சனை அது, ஏன் பிரச்சனை இது? அப்ப அந்த குழந்தை ரெண்டு பேரும் கையை பூட்டி இழுத்து திக்கி போட்டுறாங்கன்னு கேட்டா இல்லையா? இவ்வளவு பெரிய பிரச்சனையை நீங்க ஏதோ ஒண்ணும் தெரியாத பிரச்சனைக்கிறீங்க. அந்த காலத்துல அப்ப அவங்க எப்படி திருஞான சம்பந்தர் மாதிரி மிகப்பெரிய தாக்குதல்ல வாழ்ந்த காலத்துல இவரை மெய்கண்டார நீங்க பாக்குறீங்க, அப்படி ஒரு மரபுல பாக்குறீங்க. அப்ப அவர் பேசும்போது மறுபடியும் வடமொழியில் தூக்கி பேசினா உயிரோட இருப்பாரா, எப்படி விட்டுருப்பாங்க, அல்லது அந்த பிரச்சனையை பேச முடியாதுன்னு தெளிவா தெரிஞ்சுதானே சிவஞான போதத்துக்குள்ள நான் டீல் பண்ற விஷயத்தையே நான் புதுசா டீல் பண்றேன்னு சொல்ற. இவ்வளவு வலி அவருக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள? மெய்கண்டா இருக்குள்ள. ஏன்னா இந்த பேர்ல தான் நீங்க அதை கண்டுபிடிக்க முடியும். அங்க வச்ச பேரு தமிழை தூக்கிட்டு வடமொழியில் வைக்கிறாங்க. வீட்டுல வாத்தியார் வராரு, தமிழை தூக்கிட்டு வடமொழியை தூக்கிட்டு தமிழ்ல வைக்கிறார். உங்களுக்கு ஊரே சாமிநாதர் வரலா தெரியுமா? உதயசாமிநாதர் நம்ம மீனாட்சிந்திரம் பிள்ளையோட மாணவர், அது தெரியல. மீனாட்சிந்திரம் பிள்ளை தான் திருவாவூர்துறை ஆதீனத்துல மகா வித்வான். ஓ, மகா வித்வான். அவரு வந்து கோபாலகிருஷ்ண பாரதியாருக்கெல்லாம் போய் இசை படிக்க கூடாதுன்னு உதயசாமிநாதர் தடுத்துட்டார். அது நான் உதவி இங்க சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் அவரு இசையே எனக்கு வந்து சிக்கலா போச்சுன்னு எழுதுறாரு உதயசாமிநாதர். இந்த மகாவித்வான் மீனாட்சிந்திரம் பிள்ளை கிட்ட போன உடனே அவர் பேரை கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னா வேங்கட்ராமங்கிறாருல்ல, உன் பேர் வைணவ பேரா, இதை இதை மாத்திருவாங்க, வேற ஏதாவது பேர் வீட்டில் கூப்பிடுறாங்களா? சாமான் கூப்பிடுவாங்க, சாமிநாத ஏன்னா அவர் தான் மாத்துறாரு தெரியுமா? அவர் திருவாவூர்துறை மடத்துல இந்த கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி கதையே என்ன பாக்குறீங்க? நீ எந்த பேர் இருக்கிற, எந்த பேரை மாத்தணும்னு பாக்குறாங்க இல்ல? அதுக்கு முன்னாடி 12ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுக்கு நடுவில் வர்ற மெய்கண்டாருக்கு என்ன நிலவரம்? ஏன்னா அப்ப எது இல்ல, சேர்க்கையாருக்கு பிறகு எங்க சைவம் இருக்குது, சமயம் இருக்குது, எல்லாம் இவன் இருக்கிறான் நாயக்கன், திருமலை அந்த ஏறு, அந்த மதுரை நாயக்கர்கள், அதான் இன்னை வரைக்கும் உங்களை புத்தி நாடி நிக்குது. அப்ப வந்து நீங்க என்னத்தை பேசுனீங்க, என்னத்தை என்ன கேட்டா பெரிய கோல கூத்து என்னன்னா அவங்களுக்கு தமிழே தெரியாம ஆண்டுட்டு போனாங்க அந்த காலம். அப்போ எப்படி அதை நீங்க நிலைநாட்டுறது? இதுதான் மெய்கண்டாருடைய பெரிய உருவம். சந்தானாச்சாரியர்ல தலைமை பீடம் வருது அவருக்கு. ஆனா தத்துவம் வர்றப்ப உண்மையை பேசணுமா வேணாமா, இதுதான் உமாவ சிவாச்சாரியாருக்கு பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு ஹோல்டு கொடுத்துட்டார் மெய்கண்டார். மெய்கண்டார் வந்து பிடிமானம் கொடுத்துட்ட பிறகு வளருது மறுபடியும் தத்துவம். எல்லாருக்கும் நம்ம பேசணும். இப்ப எப்படி பேசுறது? இப்ப பேசினா நான் மறுபடியும் வேதத்துல இருந்து தொடங்கி தமிழ் வரைக்கும் வர்றேன். எது பொதுவானது, எது சரியானது அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்கிறவரா உமாவ சிவாச்சாரியார் வர்றாரு. நீங்க எல்லாத்தையும் மகிமையா மகிமையா படிச்சு படிச்சு என்ன என்ன போதை இருக்கிறது, எல்லாத்தையும் பிரச்சனையா பார்த்து நீங்க வாழணும், நாம தத்துவம் தெரிஞ்சுக்கணும், நாம இந்த உலகத்தை வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தாதான் அது வந்து நம்ம யதார்த்தமா பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க அதை மகிமையா பார்த்துதான் தலையில வச்சுக்கிட்டு ஆட வேண்டியதுதான். அப்புறம் ஏன்னா இப்ப மெய்கண்டார நாம வந்து குறை சொல்ல போறது இல்ல, ஆனா மெய்கண்டார் கால நிலவரப்படி அவர் என்ன செய்தார்? இப்ப நான் சொன்னேன் இல்ல, அத்துவிதங்கிறது தான் பேசுறார். இந்த அத்துவிதத்தை எதுக்கு பேசினாங்க? ஏகம் ஏவ அத்துவிதியம்னு வடமொழியில வந்த சொல்லதானே இவங்க விளக்குறாங்க. சொன்னார் இல்ல,
அப்ப அவர் நேரா நான் வைரத்துக்கு இந்த சொல்ல எடுத்துட்டு பேசணும் எங்கேயுமே பேசலையா? மேகண்டார் பேசினாரா? பேச அதனாலதான் என்ன ஊர் கூட சண்டை போறான். ஐயோ சைவம் என்னமோ தமிழ்நாட்டுங்கிற நீ எங்கயா சைவம் தமிழ்நாடுன்னு என்கிட்ட சண்டைக்கு வராங்களே நிறைய பேர். உங்களுக்கு பிரச்சனை இல்ல சார், எங்களுக்கு தானே பிரச்சனை. இந்த மீனை மீட்டிங் மாநாடுகள்லாம் நாங்க போறோம், நாங்க எங்களை தானே கேள்வி கேட்கறோம், சைவம் தமிழ் தான் கேக்குறாங்கல்ல. நீங்க அங்க தலையாட்டி உட்காந்துருப்பீங்க கோயில்ல. அப்ப இந்த அப்போ இது சைவம் வடமொழி தமிழ் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நூல்களை எடுத்துக்கிறது, அதுக்குள்ள நாம இணையறது, இதுல அனுபவிக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாம் வடமொழிக்காரங்களுக்கும் கிடையாது நமக்கு தான். அது ஏன் அப்படின்னா இங்கதான் எல்லாரும் வரான், இங்கதான் எல்லா தத்துவமும் விவாதிக்கப்படுது, இங்கதான் இன்னைய வரைக்கும் வந்து எப்படியாவது கடவுளை அனுபவிக்கணுங்கிற பிரச்சனை இங்கதான் நடக்குது. மத்தவங்க எல்லாம் அது சடங்குல போயிட்டு இருக்கான். அப்ப அனுபவிக்கிறதுன்னு வந்துட்டப்ப இங்க எல்லா நூல்களும் தமிழ்ல கடவுள் ஒரு ஒரு ஆள் வச்சு ஒரு ஒன்று கொடுக்குறான். அப்ப நமக்கு வர்ற சந்தேகம்லாம் தீர்ந்து போகுது. சந்தேகம் தீர தீர கடவுள் அனுபவங்கிறது இன்னும் தெளிவாகிட்டே நம்ம மேல போறோம். அப்படி இல்லைன்னா ஒரு சந்தேகத்துக்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்க கடவுள்கிட்டே சொற்பொழி வாங்கிறதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட ஓடிடுறீங்கல்ல. கடவுளே வானண்டா என்ன இன்னமும் உள்டா ஒண்ணுங்கிறாங்க. ஆள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆள் இப்ப முன்ன மாதிரி தீகா சொற்பொழி நடக்குதுல்ல, அப்படி நடந்திருந்தா வரமாட்டீங்கல்ல பாதி பேரு. உங்களுக்கு அவன் கூப்பிடுறதுக்கு அவன் பண்ண முடியாம தான் திணறிட்டு இருக்கிறான். அது இருந்தா நம்ம இங்க பாதி பேர் இங்க வரமாட்டோம் இல்ல, ஏன்னா உங்களுக்கு பதில் இங்க கிடைக்கல. அப்ப பதில் அவன் கொடுத்துருவான்ல, அங்கதானே போய் நிற்பீங்க. குழப்பத்துல தானே சார் வந்து உட்காருங்க, தெளிவா வந்து உட்காருங்க. குழப்பத்தை கூட்டு போறதுக்கு வேற யாரும் இல்லைங்கிறதுனால வந்து உட்காருங்க, அவ்வளவுதான். அப்ப இதான் நில. இது இல்ல தெரிஞ்சுக்கிறது வேற. ஆனா வரலாற்றுக்குள்ள வந்து அவர் மெய்கண்டாறு தாண்டி உமாபதி சிவன் என்ன தனித்தன்மையா செஞ்சார், அப்படி தனித்தனியா செய்யும் போது என்ன பதில் கொடுக்கிறார், எதை வச்சு அதை அடையாளப்படுத்துறார், உண்மையை சொல்ல விரும்புறார், அப்ப யாருக்கும் பேதம் இல்லாம சொல்றது எப்படி, அதுல ஏன் இந்த பேர் கொடுக்கிறார், பெருநூல் சொன்ன அறத்தின் திறனாக விளைவது, அதுக்கப்புறம் வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்த திறன் எடுத்த உடனே ஏன் அடிக்கிறார், அதுல அவர் அந்த அனுபவத்தை எப்படி சொல்றார், இவங்க ரெண்டு பேரும் அதை ஏன் நேரா சொல்லல அப்படிங்கறதுல உமாதேஸ்வரர் சிவாச்சாரியார் ஏன் நடராஜர் கோயில்ல வந்து நிக்கிறார், அப்ப இதுவரைக்கும் இருந்த சிவலிங்க ரீதியா இருந்த மெய்கண்டாரை தாண்டி நடராஜரை வச்சுக்கிட்டு உமாதே சிவாச்சாரியார் பேசுறாரு, அப்ப அதுல எந்த அளவுக்கு நாம வளர்றோம் அப்படி பார்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்க ஆன்மீக உலகத்துல தத்துவ விவாதத்துக்குள்ள தெளிவாயி கடவுள் அனுபவத்தை நீங்க சுத்தமா அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதான் அதுக்கான வாய்ப்பு. அதுக்கு தான் நாம சிவப்பிரகாசத்தை பிடிச்சிருக்கிறோம். அதுல இன்னைக்கு சொன்ன அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான், வினையை வினையானதை சேருமாறு மனம் கொஞ்சம் கூட வேலை பார்க்காத நிலைமையை பெறுவதுதான் சிவப்பிரகாச அனுபவம். அதனுடைய வரலாறு வேதாந்த தெளிவான் சைவ சித்தாந்த திறன் பெருநூல் சொன்ன அறத்தின் திறன் என நீங்க வரலாற்று பூர்வமாக ஒரு அமைப்பை அமைத்துக் கொண்டால் அடுத்தது நாம அதை விரிவா இன்னும் நீங்க உங்களுக்கு என்னென்ன உரை கிடைக்குதோ அதெல்லாம் கொடுத்தீங்கனாலும் அல்லது என்னென்ன சந்தேகம் இருந்தோ கேட்டீங்கனாலும் அதை வச்சு நாம முறையா சிவப்பிரகாசத்தை தெளிவாக பதிவு செய்து நாமளும் பிரகாசம் அடையலாம் என்பதுதான் இதனுடைய அடிப்படை என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.